தீர்ப்பாயங்களில் நிபுணத்துவ உறுப்பினர்களாக நியமிக்கப்படுபவர்கள் அத்துறை சார்ந்த நிபுணர்களாக இருக்க வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. கிரிஜா வைத்தியநாதன் நியமனம் தொடர்பான வழக்கு விசாரணையின் போது இந்த கருத்தை நீதிபதிகள் தெரிவித்தனர். முன்னாள் தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் தேசிய பசுமை தீர்ப்பாய நிபுணத்துவ உறுப்பினராக நியமிக்கப்பட்டதை எதிர்த்து பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் சார்பில் சுந்தரராஜன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இப்பதவியை வகிப்பதற்கு விதிகளின்படி 5 ஆண்டுகள் சுற்றுச்சூழல் சார்ந்த பணிகளில் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் என்ற நிலையில் 3 ஆண்டுகள் 6 மாதங்கள் மட்டுமே அனுபவம் கொண்ட கிரிஜா வைத்தியநாதன் நியமிக்கப்பட்டுள்ளதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு கிரிஜா வைத்தியநாதன் நியமனத்திற்கு இடைக்கால தடை விதித்திருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது வரி, சுற்றுச்சூழல், நுகர்வோர் விவகாரங்களில் உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு போதிய நிபுணத்துவம் இல்லை என்பதாலேயே மத்திய அரசு தீர்ப்பாயங்களை உருவாக்கியது என குறிப்பிட்ட தலைமை நீதிபதி, நிபுணராக இல்லாத ஐஏஎஸ் அதிகாரிகள் தற்போது நியமிக்கப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார். நிபுணத்துவ உறுப்பினர் என்பவர் நிபுணராக இருக்க வேண்டும் என்றும் தலைமை நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் இவ்வழக்கில் மத்திய மாநில அரசுகள் உரிய ஆவணங்களை தாக்கல் செய்யாதது குறித்தும் கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் வழக்கு விசாரணையை வரும் திங்கட்கிழமையன்று ஒத்திவைத்தனர்.